இன்றைய வீடியோவில் போர்ட் சிட்டி கொழும்பு என்ற ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பார்ப்போம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் பலதரப்பட்ட கருத்துக்கள் இது தொடர்பாக முன்வைக்கப்படுகின்றன. நாங்கள் அது நல்லதா கெட்டதா என்று தலைப்பிட்டிருந்தோம், அது சம்பந்தமாக ஆராய்வோம். அதற்கு முன்னர் இந்த போர்ட் சிட்டி கொழும்பு சட்ட மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட போது அது தொடர்பான ஒரு வீடியோவினை நான் வழங்கியிருந்தேன். அதில் சட்ட மூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டதுடன் அந்த சட்ட மூலத்தை எவ்வாறு நாங்கள் பெற்று அவதானிக்க முடியும் என்பதையும் தெளிவுபடுத்தியிருந்தேன். எனவே அந்த வீடியோவின் லிங்கினை டிஸ்கிரிப்ஷனில் வழங்குகின்றேன், பார்வையிடாதவர்களுக்கு பார்த்து கொள்ள முடியும். இங்கு முதலில் நாங்கள் இந்த வீடியோவில் முதலாவதாக நாங்கள் அதன் சட்ட ரீதியான தன்மை பற்றி ஆராய்வோம். ஒரு சட்ட மூலம் போர்ட் சிட்டி சம்பந்தமாக, போர்ட் சிட்டி தொடர்பான அந்த சட்ட மூலம் வெளியிடப்பட்டு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்திலும் இடம்பெற்றுள்ளது. பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் இடம்பெற்று ஒரு வாரத்துக்குள் எவரேனும் ஒருவருக்கு அது அரசியலமைப்புக்கு முரணானதென்று அல்லது முரணாக உள்ளது என்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் இன்று இது தொடர்பாக கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. எனவே அது அரசியலமைப்புக்கு முரணா இல்லையா என்று தீர்மானிப்பது உயர்நீதிமன்றத்தின் அதிகாரம், அதில் யாரும் தலையிட முடியாது. அந்த வகையில் உயர்நீதிமன்றம் அது அரசியலமைப்புக்கு முரணில்லை என்று தீர்ப்பு வழங்கினால் நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் 225 பேர் காணப்படுவர். அதில் அரைவாசிக்கு மேற்பட்டவர்களின் அனுமதியுடன் சட்டத்தை நிறைவேற்றி கொள்ள முடியும். எனினும் அது அரசியலமைப்புக்கு முரணானது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் 1/3 பெரும்பான்மை, அதாவது பாராளுமன்றத்தில் காணப்படுகின்ற 225 உறுப்பினர்களில் 1/3 பகுதியினரின் அனுமதியுடனேயே நிறைவேற்றப்பட வேண்டும், அல்லது 1/3 பகுதியினரின் அனுமதியுடன் மக்கள் தீர்ப்பும் அவசியப்படும் என கூறக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. எவ்வாறாயினும் இந்த 3 விடயங்களையும் பூர்த்தி செய்யும் போது சட்டமூலத்தை நிறைவேற்றிக் கொள்வதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. எனவே இங்கு சட்டமூலம் அரசியலமைப்புக்கு முரணா, இந்த அடிப்படையில் சட்டமூலம் நிறைவேற்றப்படும் வேண்டும் என்பதில் தான் பிரச்சனை காணப்படுகிறது. சரி, இதுதான் சட்ட ரீதியான விடயம். அடுத்த விடயத்துக்கு வருவோம். அதாவது போர்ட் சிட்டி ப்ரொஜெக்ட் வந்து இலங்கை இறக்கல் என்ற வகையில் எமக்கு அது நல்லதா கெட்டதா என்று நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், இலங்கை நாடு மிகவும் பொருளாதார சுமையில் ஆரம்பத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கின்றது. நாட்டை முன்னேற்றுவோம், ஒரு இந்த அந்த சிங்கப்பூர் போன்று மாற்றுவோம், அந்த அப்படி எப்படி பல கருத்துக்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளாலும் மாறி மாறி வந்த கட்சிகளால் முன்வைக்கப்பட்டன. எனினும் நாடு முன்னேறிய பாடு இல்லை. எனவே நாட்டை நாங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு ரிஸ்கான முயற்சியில் இறங்க வேண்டும், புதிய முயற்சியை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த வகையில் தான் இந்த எனது அபிப்பிராயப்படி அந்த வகையில் தான் இந்த போர்ட் சிட்டி என்ற ப்ரொஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதென நினைக்கின்றேன். ஏனெனில் பொருளாதாரத்தை இலங்கைக்கு கொண்டு வந்து இலங்கையை பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவதற்கு மிகவும் ஒரு முன்னேற்றுவதற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு மிகவும் சிறந்த முயற்சியாகவே நான் இதனை இந்த போர்ட் சிட்டி திட்டத்தை பார்க்கின்றேன். அடுத்ததாக சில தரப்பினர் குறிப்பிடுகின்றனர், வேறு நாட்டுக்கு அதாவது வேறு ஒரு நாடு எமது நாட்டை ஆக்கிரமிக்கும் சந்தர்ப்பம் வரும் என்று குறிப்பிடுகின்றனர், நாட்டை விற்பனை செய்துள்ளார்கள் என்று குறிப்பிடுகின்றனர். இன்னும் நிச்சயமாக இதில் எந்த விதமான உண்மையும் இல்லை எனவே நான் கருதுகின்றேன். காரணம் என்னவெனில், போர்ட் சிட்டி ப்ரொஜெக்டில் உங்களுக்கு தெரியும் ஒரு பகுதி குத்தகைக்கு விடப்பட்டிருக்கின்றது, ஒரு பகுதி முன்னராகவே விற்பனை செய்யப்பட்டுள்ளது. எனினும் இந்த போர்ட் சிட்டி ப்ரொஜெக்டை செய்தது ஒரு சைனாவின் ப்ரைவேட் கம்பெனி, சைனா அரசாங்கம் அல்ல, ஒரு ப்ரைவேட் கம்பெனி. எனவே அந்த ப்ரைவேட் கம்பெனி ஒரு காணியை கொள்வனவு செய்துள்ளதே ஒழிய முழு நாட்டையும் கொள்வனவு செய்தது இல்லை. அந்த கம்பெனியாகவே செலவழித்து அந்த கம்பெனியை தான் முதலீடு செய்து பாரி ஒரு ப்ரொஜெக்டை வழங்கியதற்காக இலங்கையில் காசுக்கு பதிலாக ஒரு
நிலத்தை அதாவது நாங்கள் இங்கே சின்னக்கரோப்பு என்று சொல்கின்றோம், டீட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்கின்றோம். அதுபோல் ஒரு டீட் ஆஃப் டிரான்ஸ்ஃபரில் ஒரு சிறு பகுதியை தான் வழங்கியிருக்கின்றது, மற்ற பகுதி வழங்கப்படவில்லை. எனினும் அந்த கம்பெனி மூலம் அது விற்பனை செய்யப்பட முடியும். அந்த போர்ட் சிட்டி உட்பட்ட பகுதிகளை கைமாற்றங்கள் செய்ய முடியும். அந்த கம்பெனிக்கு ஒரு சிறு பகுதி வழங்கப்பட்டுள்ளது. எனவே இங்கே ஒரு வேறொரு நாடு இன்னொரு நாட்டை கொள்வனவு செய்து ஆக்கிரமித்த விதத்தில் இது அமைவதில்லை. உதாரணமாக எமது இலங்கையில் இணைய பகுதிகளுக்குள்ளும் சில கம்பெனிகள், இலங்கையைச் சேர்ந்த கம்பெனிகள் காணிகளை கொள்வனவு செய்கின்றன, விற்பனை செய்கின்றன. எனினும் முழு காணியும் அரசாங்கத்துக்கு சொந்தமானவை. இலங்கை அரசாங்கத்தினுடைய காணி, அரசினுடைய அந்த காணி தான் விற்பனை செய்யப்படுகின்றது, குத்தகைக்கு வழங்கப்படுகின்றது. தனியார் காணி என்று காணப்படுகின்றது, அரச காணிகள் என்று காணப்படுகிறது. எனினும் பொதுவான நோக்கில் முழு காணியும் அரசாங்கத்துக்கே சொந்தம். அதுபோன்றுதான் அந்த போர்ட் சிட்டி ப்ராஜெக்டில் முழு காணியும் அரசாங்கத்துக்கு சொந்தம், இன்னும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஒரு காணி. அரசாங்கத்தில் இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு சில காணிகள் அதாவது சுவர்ண பூமியாக இருந்து மக்களுக்கு தனியார் காணியாக எழுதி வழங்கப்படுகின்றன. இன்னும் அது அரசாங்கத்தினுடைய காணி தான். எனினும் தனியார் காணியாக வழங்கப்பட்டாலும் அது முழுமையும் அரசாங்கத்தின் ஆதிக்கம் அங்கே இருக்கும், அரசின் ஆதிக்கம் அங்கே இருக்கும். இது போன்றுதான் அந்த அவர்கள் பாறையை முதலீடு செய்து இலங்கைக்கு நன்மை பயக்கக்கூடியவார் ஒரு பாறை ஒரு ப்ரொஜெக்டை செய்கிறது ஒரு கூலியாகத்தான் அந்த அது வழங்கப்பட்டுள்ளது. இல்லை என்றால் காசாக வழங்க வேண்டும், அது நிலமாக வழங்கப்பட்டுள்ளது. அது ஒரு பிரைவேட் கம்பெனி, அவர்கள் மற்ற இன்னும் ஒரு பகுதி குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளது. எனவே இதில் இலங்கை நாட்டை ஆக்கிரமிக்கும் அளவுக்கு பாரிய பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்க போவதில்லை. இலங்கைக்கு முதலீட்டாளர்கள் வந்து பாரிய ஒரு முன்னேற்றத்தை இலங்கை காணும் என நான் நினைக்கின்றேன். உதாரணமாக எங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர், துபாய், மலேசியா, இந்தியாவிலும் சில பகுதிகள் என்று அந்த நாடுகள் முன்னேற்றம் அடைந்துள்ளன. எனவே இலங்கை பொருளாதார ரீதியாக கீழ்மட்டத்துக்கு சென்றுள்ள நிலைமையை முன்னேற்றுவதற்கு இது ஒரு மிகவும் சிறந்த வழி. இந்த திட்டத்தை தைரியமாக எடுத்து செய்தவர்கள் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள். எனில் நாட்டின் ஒரு பாரிய திட்டமாக ஒரு சேலஞ்சாக இருக்கும். இந்த சேலஞ்சை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்லும் போது மிகவும் சிறப்பாக அமையும். இதில் அக்கவுண்டன்ஸ் அடுத்த லீகல் ஃபீல்டில் உள்ளவர்கள் இலங்கையர்களாகவே இருக்க வேண்டும் என்றும் அங்கே கூறப்பட்டுள்ளது. அது முக்கியமான விடயம். எனவே நிறைய தொழில் வாய்ப்புகள் அமையும், நிறைய மாற்றங்கள் இடம்பெறும். எனவே நிச்சயமாக இங்கே அனைத்து காணியும் அரசுக்கே சொந்தமானவை. எனினும் அது விற்பனை செய்யப்பட்டுள்ளது, சில குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளது, சில அரசாங்கத்தாலே ஆளப்படுகின்றது. மாறாக இன்னும் ஒரு நாட்டுக்கு ஆக்கிரமிப்பதற்கு நாட்டையே கொடுப்பதென்பதல்ல, ஒரு விசேட சட்டம். முதலீட்டாளர்களை நாம் ஈர்க்க வேண்டும் என்றால் சில சில விசேட விடயங்கள் வழங்கப்பட வேண்டும். அதுதான் சட்டத்தில் விசேடமாக வழங்கப்பட்டுள்ளது. முதலீட்டை கொண்டு வருவதற்கே ஒழிய அங்கு எந்த விதமான வேறு பிரச்சனைகளும் இல்லை என கருதுகின்றேன். அந்த வகையில் மிகவும் ஒரு சிறந்த திட்டமாகவே இதை நான் கருதுகின்றேன். இன்னும் அரசியல் நோக்கம் கருதியோ வேறு வேறு நோக்கங்கள் கருதியோ இந்த ப்ரொஜெக்டை எதிர்ப்போமானால் உண்மையில் இலங்கையின் முன்னேற்றம் அடையக்கூடிய நிலைமையை நாங்கள் தடுக்கின்றோம் என்பதேயாகும். எனவே ஒரு பாரிய முன்னேற்றத்துக்குரிய இந்த சேலஞ்சுக்கு அனைவரும் ஆதரவு வழங்கி எமது நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு உதவுவதே சிறந்த வழி. இந்த எனது கருத்துடன் எவருக்கேனும் முரண்பட்ட கருத்துக்கள், வேறுபட்ட கருத்துக்கள் காணப்படுமாயின் கமெண்ட் செய்யுங்கள். அது ஒரு வளர்